ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ். கிளைமேட் சேஞ்ச்னால குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று தான். அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். காய்ச்சலப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன மாதிரியான உணவு கொடுத்தா குழந்தைக்கு அது ரிலீஃபை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே காய்ச்சல் சரியாக வீட்டிலேயே என்ன மாதிரியான வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ச்சலப்போ பசி குறையிறனால பேபிக்கு ஒரே அடியாக சாப்பாடு விட்டு ட்ரை பண்ணாமல் நிறைய கேப் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 hours ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கலாம். அடுத்து காய்ச்சலப்போ ஸ்கின் மூலமா நிறைய நீரிழப்பு ஏற்படுறனால திரவ ஆகாரங்களை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதனால குழந்தைக்கு வெஜிடபிள் சூப்பு, அரிசி கஞ்சி, இது கூட மட்டன் சூப் கூட கொடுக்கலாம். நீங்கள் பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரஸ்ட் ஃபீட் ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். குழந்தைக்கு காய்ச்சல் சரியாகிறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியானது அவங்களோட பிரஸ்ட் மில்க் மூலியமாகவே குழந்தைக்கு கிடைக்கும். கூடவே நிறைய தண்ணி, இளநீர், ஃப்ரூட் ஜூஸு, ஓஆர்எஸ் கூட கொடுக்கலாம். பேபிஸ்க்கு காய்ச்சலப்போ டைரி ப்ராடக்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக மில்க் ஷேக்கு, லெஸ்ஸி இதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். காய்ச்சல் வந்த பேபிக்கு சீக்கிரம் செரிக்கிற மாதிரியான உணவுகளை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸு, ஃபுட்ஸு, பாயில்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கணும். இது இல்லாமல் நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளான சுரைக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கொடுக்கலாம். அதே நேரம் முள்ளங்கி, முருங்கைக்காய் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஃப்ரூட்ஸை பொறுத்தவரை பனானா, பப்பாளி, சப்போட்டா, ஆப்பிள், பீச், பேரிக்காயை வேக வச்சு இதெல்லாம் கொடுக்கலாம். வறுத்த பொறிச்ச கொழுப்பு நிறைஞ்ச ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக ஃப்ரைஸு, சிப்ஸு, ஸ்வீட்ஸு, ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு, பேக்கடு ஃபுட்ஸு இதெல்லாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கொடுக்காதீங்க. காய்ச்சலப்போ பேபிக்கு எதை கொடுத்தாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சில டிப்ஸை இங்கே நான் கொடுத்துருக்கேன். குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கண்டிப்பாக கோவப்படாதீங்க. பொறுமையாக அவங்களும் சாப்பிட ரெடி ஆகிறாங்க அப்படிங்கும்போது சாப்பாடை கொடுங்க. ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக 2-3 டிஷ்ஷை குழந்தைக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதில் எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை கொஞ்சமாச்சும் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். பேபி ஃபுட்டில் டேஸ்ட் மேக்கர்ஸை எப்பவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இனிமேட்டாச்சும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிளேட்ஸு, பவுல்ஸு அதை வந்து யூஸ் பண்ணலாம். பேபி ஃபுட்டு ரொம்ப சூடாகவோ இல்லை ரொம்ப குளிராகவோ இல்லாமல் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காய்ச்சல் மைல்டாக இருக்கும்போது நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமெடிஸை ட்ரை பண்ணுறது நல்ல எஃபெக்டை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து தலையில் ஈரத்துணி போடுறது. குழந்தைங்க வந்து பொதுவாக ஈரத்துணியை தலையில் போடவே விடமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஈரத்துணியால் குழந்தைய வந்து தொடச்சி விடலாம். வெதுவெதுப்பான நீரில் குழந்தைய குளிக்க வைக்கலாம். ஒரு ஆனியனை எடுத்து கட் பண்ணி 2 round ஸ்லைசஸை எடுத்து இங்கே படத்தில் காட்டின மாதிரி குழந்தையோட காலில் வச்சு சாக்ஸ் போட்டு விடுங்க. 2 நிமிஷம் வச்சா போதும். பர் டே 2 times வந்து இந்த ரெமெடியை வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி குழந்தைக்கு நிறைய ஸ்வெட்டர் போட்டு அழுத்தாமல் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க. ஜிஞ்சர் பவுடர் வந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து 2 tablespoons வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு குழந்தைய அதில் உட்கார விடுங்க. 10 minutes குழந்தை அதில் விளையாடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பவுடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இஞ்சி வந்து பொதுவாக வேர்வையை அதிகப்படுத்தி உடம்புல இருக்கிற அழுக்குகளை வந்து வெளியேற்றும். ஸோ வைரல் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டை கொடுக்கும். அதே போல் 1 spoon தேன் கூட 1 spoon lemon juice கலந்து குழந்தைக்கு ஃபீவர் அப்போ
ஒரு ஸ்பூன் வந்து அளவு எடுத்து ரெண்டு வேலைக்காக கொடுக்கறது வந்து நல்ல எஃபெக்டை கொடுக்கும். இது இல்லாமல் முட்டையோட வெள்ளக்கருவை தனியாக எடுத்து நல்லா பீட் பண்ணி அதை ஒரு துணியில் முக்கி குழந்தையோட காலில் கட்டி விடலாம். சரி, எப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட கூட்டு போனோம் குழந்தைய அப்படின்னு கேட்டால், குழந்தைக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக ஆனாலோ டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்து குழந்தையோட உடம்புல ரேஷஸ் ஏற்பட்டாலோ இல்லை காய்ச்சல் கூட வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டாலோ உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். குழந்தை ரொம்ப நேரம் தூங்கினாலும் இல்லை தூங்கவே இல்லை அழுதுகிட்டே இருக்காங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம உடனே குழந்தைய டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயே ஆகணும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.